Hi students, this is Alex here. Exercise 10.5, question number 12. X equal to a sin theta, y equal to b cos theta இருக்கு. இப்போ இதோட செகண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம dx by d theta கண்டுபிடிக்கணும். dx by d theta அப்படினா a வந்து கான்ஸ்டன்ட், அப்புறம் sin theta ஓட டிஃபரன்ஷியேஷன் cos theta. இப்போ அடுத்து dy by d theta கண்டுபிடிக்கணும். இதல b வந்து கான்ஸ்டன்ட், cos theta ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin theta. So, the minus நம்ம ஃப்ரண்ட்ல எழுதிட்டோம் அப்படினா minus b sin theta அப்படினு வரும். இப்போ நம்ம dy by dx போடும்போது dy by d theta divided by dx by d theta அப்படினு வரும். சோ அப்ப dy by dx ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல minus b sin theta வரணும் divided by a cos theta வரணும். இது டோட்டலா minus b by a tan theta. இப்போ நமக்கு dy by dx வந்துருச்சு. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வரும்போது d2y/dx2 வரணும் இல்லையா? b by a -b by a வந்து கான்ஸ்டன்ட், அத as it is வச்சிட்டு tan θ வந்து sec2 θ, பட் செயின் ரூல் நமக்கு வந்து இங்க x வேணும், with respect to x வேணும், பட் இது θ ல இருக்கு. அப்ப அந்த θ ஓட டிஃபரன்ஷியேஷன் dθ/dx அப்படினு போடணும். இந்த dθ/dx ஆல்ரெடி நமக்கு இங்க dx/dθ இருக்கு, இதோட ரெசிப்ரோக்கல். சோ அது வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு d2y/dx2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -b/a sec2 θ into 1/a cos θ அப்படினு வந்துரும். இந்த cos θ மேல போச்சுனா sec θ வா மாறிடும். இந்த ரெண்டு a வும் சேர்ந்து a2 ஆயிடும். சோ -b/a2 இது மேல போச்சுனா secant theta மாறிடும். ஆல்ரெடி அங்க ஒரு secant square theta இருக்கு. சோ நான் டைரக்டா எழுதாம ஒரு ஸ்டெப் எழுதியே காட்றேன். சோ secant square theta into secant theta இருக்கு. இது ஃபைனலி -b/a2 into secant cube theta அப்படினு வரும். சோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? -b/a2 வேணும், secant cube theta இருக்கு. சோ இதுதான் கரெக்ட். சோ இதெல்லாம் ஏன் தப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க a2 இருக்கு. சோ அதனால இதெல்லாம் கரெக்ட் கிடையாது. Option 3.